இயேசுவின் விடுதலை ஊழியங்கள் வழங்கும் விடுதலையின் வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சற்று நேரம் உங்களோடு கூட தியானிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினதான வேத வசனம் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:4-5 வசனங்களை குறித்து உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். இந்த வேத வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பெற்றுக்கொண்ட அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரணமாக சிலுவையிலே அவர் கஷ்டப்படவில்லை, வேதனைகளை அனுபவிக்கவில்லை. 7 முட்கொக்கிகள் கொண்ட சாட்டையை வைத்து 39 தடவைகள் அவரை அடிக்கிறார்கள். அத்தனை அடிகளும் அவருடைய சரீரத்தில் ஒரு உழப்பட்ட நிலத்தை போல அப்படி சதைகள் பிய்த்து கொண்டு வருகிறது. தலையிலே முள்முடி சூடப்பட்டது. அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். சிலுவையை சுமந்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் உயிரோடு வைத்து அவருடைய கரங்களையும் கால்களையும் ஆணிகளினால் அடித்து அத்தனை சித்திரவதைக்குள்ளாய் அவரை ஆக்கினார்கள். அத்தனை பாடுகளையும் எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார்? நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்படிப்பட்ட கோர பாடுகளின் மத்தியிலே அவர் கடந்து சென்றபடியினாலே, அந்த பாடுகளினால் அவர் பெற்றுக்கொண்ட அந்த தழும்புகளாலான கரத்தினாலே அவர் நம்மை தொட்டு சுகமாக்குகிறார். அவருடைய மனதுருக்கம் உள்ள கரம் நம்மை தொடும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் என்ன விதமான சரீரத்தின் வேதனையில் நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். மருத்துவர்களால் உங்களுடைய சரீர வியாதியை சுகமாக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கலாம். எசேக்கியா என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:1-5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதே 2 ராஜாக்கள் 20:1-6 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. எசேக்கியா என்ற ஒரு அரசன், தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்த ஒரு அரசன், அவனுடைய சரீரத்தில் ஒரு கொடிரமான நோய் தாக்கியது. பிளவை நோயினால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு தெரிந்த அரசவையில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் அவன் மருத்துவம் செய்தும் அவனுடைய வியாதியிலிருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவனுடைய மரண நாள் குறிக்கப்பட்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாதி தேவன் பேசுகிறார், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி. எசேக்கியா அரசனும் என்ன செய்தான் தெரியுமா? சோர்ந்து போகவில்லை. அவன் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் அழுகிறான், கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆ கர்த்தாவே, நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி, எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு பூர்ணமான விடுதலையை தாரும், உம்மால் அது முடியும் என்று சொல்லி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறான். எந்த ஒரு எசாயா தீர்க்கதரிசி உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ மரித்து போவாய் என்று சொல்லி அவன் அரண்மனையை விட்டு அவன் அரண்மனை முற்றத்திற்கு வருவதற்குள்ளாகவே தேவாதி தேவன் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், என் தாசன் இடத்திலே போய் சொல்லு, நான் அவன் நோயை குணமாக்குவேன், அவனுடைய ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் திரும்பி வருகிறான். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மருந்தை, அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து
போடுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பிளவையின் மேல் அந்த அத்திப்பழத்து அடையை பற்று போட்டதின் உடன் அவன் வியாதி நீங்க அவன் சுகமாக்குறான். என கண்பானவர்களே, உடைய சரீரத்தில் என்ன விதமான நோய் இருக்கிறது? இது நாளில் இந்த நேரத்தில் அந்த எசேக்கியா என்ற ஒரு அரசன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபடியினாலே அவனுக்கு பூர்ணமான சுகத்தை கொடுத்து அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். இன்று நீங்களும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில், அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்க்கு மருந்து கூட கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த எசேக்கியாவை போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். காரணம், இன்றும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தில் ஒரு விசை ஒரு மருத்துவமனை ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது அங்க மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சொன்னார், ஒரு 19 வயது நிரம்பிய ஒரு பெண்ணிற்கு சாதாரணமான முறையில் பிரசவம் நடந்தது, எந்த விதமான உதிரப்போக்கும் இல்லை, நல்ல நிலைமையில் தான் அவள் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆனால் அவளுடைய சரீரத்தில் அந்த நாடி துடிப்பானது குறைந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் என்ன மருத்துவம் பார்த்தாலும் அந்த ஊசி போடுகிற நேரத்தில் உடனே அந்த நாடி துடுப்பு உயர்கிறது. அந்த உயர்ந்த நேரத்தில் சிறிது நேரத்திற்குள்ளாய் மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறது. எங்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். உடனே அந்த நோயாளியை பார்த்து ஜபிப்பதற்காக கடந்து சென்றேன். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த மகளுடைய ஜீவனை எடுப்பதற்காக பிசாசு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான், அந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்க நான் விரும்புகிறேன், நீ ஜபம் செய் என்று சொன்னார். அந்த இடத்திலே ஜபம் செய்த பொழுது உடனே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி அந்த மகளுக்கு பூரணமான சுகம், அந்த நாடி துடிப்பு தொடர்ச்சியான ஒரு நிலைமைக்கு அது உயர தொடங்கியது. அந்த மருத்துவரை ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? மூக்கிலே ஆக்சிஜன் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் மருத்துவம் செய்து ஒரு வார காலமாக அந்த மகளுடைய சரீரத்தில் அவர்களால் சுகத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த ஜெபித்த அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக சுகம் அந்த சகோதரனுடைய சரீரத்தில் இறங்கினது. பூரண சுகத்தை அந்த சகோதரி பெற்றவர்களாக அந்த மருத்துவமனையை விட்டு கடந்து சென்றார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய சரீரத்தில் உள்ள நோயானது என்ன விதத்தில் சுகமாக்க முடியும் என்று சொல்லி மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எசேக்கியாவுக்கு உதவி செய்தவர், உங்களுக்கும் உதவி செய்தார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே திங்கட்கிழமை அன்று காலையிலே 9 மணிக்கு அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் ஏவி கொண்டிருந்தார். சரியாக அந்த வாரம் வியாழக்கிழமை அன்று அவரை சந்திக்க வேண்டும். நான் ஒரே ஒரு சின்ன ஜெபம் தான் செய்தேன், ஏசப்பா நான் வியாழக்கிழமை அந்த மருத்துவ தலைமை மருத்துவ அதிகாரியை நான் சந்திக்கும் பொழுது அவரை நல்ல சுகத்தோடு பலத்தோடு நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் செய்துவிட்டு கடந்து விட்டேன். வியாழக்கிழமை அதே வாரத்தில் நான் அவரை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் சொன்னேன், அங்கிள், உங்களுக்காக நான் திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்தேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்ன தெரியுமா, 8 மணிக்கு நான் இன் பேஷன்ஸ் எல்லாம் உள்நோயாளிகளை எல்லாம் பார்த்து விட்டு நான் ரவுண்ட்ஸ் முடித்து விட்டு என்னுடைய அறையில் வந்து அமர்ந்தேன். 8 மணியிலிருந்து என்னுடைய நாடி துடிப்பானது குறைந்து கொண்டே போனது. என்னுடைய உறவினர் மருத்துவ பெண் என்னை பார்த்து விட்டு அழ ஆரம்பித்து விட்டால், காரணம் நான் மரித்து கொண்டே இருந்தேன். திடீரென 9 மணிக்கு ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ளே இறங்கினதை நான் உணர்ந்தேன். அந்த சூழ்நிலையை அப்படியே மாறினது என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அவருக்காக நான் நோக்கி பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவருக்குள் இறங்கினபடியினாலே மரித்து கொண்டிருந்த அவருடைய சரீரமானது உயிர் பெறும்படியாய் இயேசு கிறிஸ்து அனுகிரகம் செய்தார். இந்த நாளில் நீங்கள் என்ன விதமான வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாய் இந்த நாளில் என்னோடு இணைந்து
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த எசேக்கியா என்ற ஒரு அரசனுக்கு எப்படி அவன் மரண தருவாயில் இருந்த பொழுது அவனுக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தாரோ, அந்த இளம் பெண்ணுக்கு என்ன செய்வதென்று அறியாத மருத்துவர்கள் தவித்த நேரத்தில் ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாரோ, அப்படி இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சுகத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கேளுங்கள், கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். இதுவரையில் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கரபாலா ரிபாதாரா ஷெபிரிபானவாரா கரபா, உங்கள் மீது இயேசு கிறிஸ்துடைய சுகமளிக்கின்ற வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உங்கள் சரீரங்களில் இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மருத்துவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த நாளில் ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரங்களிலே கொடுக்கிறார். நீங்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். நாம் இணைந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய தழும்புகளாலான கரத்தை மனதுருக்கத்தினால் நிறைந்து நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அவள் சரீரங்களில் என்ன வியாதிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது அந்த வியாதிகள் அந்த சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். கனிமாலா தீரான சபாரபா கரவாலரி தராஷ், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குவதற்கு நன்றி. இயேசு, இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு சரீரத்தில் நீர் கொடுக்கிற சுகத்தின் மூலமாய் நீர் நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் அக்கினை இறங்கட்டும், எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது நீங்கட்டும், எல்லா பில்லி சுண்ணியத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது நீங்கட்டும், எல்லா செய்வினை ஏவல் பிசாசின் கிரியைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை இறங்கி பூரணமான ஒரு சுகத்தை, பூர்ணமான ஒரு விடுதலையை, பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துடையத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிய உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இயேசுவின் விடுதலை ஊழியம் என்ற ஒரு மாதாந்திர பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். உங்களுக்கு அந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் இந்த தொலைக்காட்சியில் காண்கின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ், சரியான விலாசத்தை நீங்கள் எஸ்எம்எஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பத்திரிகையை நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் இதுவரையிலும் எந்த ஒரு ஆலய ஆராதனையிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய கிராஸ் ஆஃப் கல்வாரி திருச்சபையின் ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியே உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 முதல் 8:30 வரை பரிபூர்ண ட்ரைனிங் சென்டர் என்ற இடத்துல வைத்து இந்த ஆராதனை நடைபெறுகிறது. அது மணப்பாக்கத்தில் இருக்கிறது. மணப்பாக்கத்தில் அந்த ஆற்றின் குறுக்கே புதியதாய் கட்டப்பட்டிருக்கிற பாலத்தின் அருகாமையிலே இந்த பரிபூர்ண ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது. அதன் முதல் மாடியிலே எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் இதுவரையில் எந்த ஒரு ஆராதனையிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் குவார்டர்ஸ் அருகில் இந்த பரிபூர்ண சென்டர் இருக்கிறது. அதனால் இந்த திரையில் காண்கின்ற இந்த விலாசத்தில் நீங்கள் இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, சகோதரன் ஆ மனாசே, இயேசுவின் விடுதலை ஊழியங்கள், முதல் பிரதான சாலை, பாபு நகர், மேடவாக்கம், சென்னை 100, செல்போன் 9840449883. பிரதர் ஏ மனாசே, ஜீசஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ், First Main Road,
பாபு நகர், மேடவாக்கம், சென்னை 600100.